இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தனதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 23 அதிகாரம். அந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு ஒரு முறை வாசித்து ஒவ்வொரு நாளும் அதை உங்கள் வாழ்க்கையில் அதை அறிக்கை பண்ணுங்கள். வசனங்களை அறிக்கை பண்ணுங்கள், வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்கள். நிச்சயமாகவே அந்த வார்த்தைகள் உங்களை நிச்சயமாக நடத்தும். சங்கீதக்காரனாகிய தாவீது கம்பீரமாய் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. அதுக்கு பிற்பாடு தான் எழுதுகிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்களில் நடத்துகிறார், என்னை தேற்றுகிறார், மரண பள்ளத்தாக்குகளில் என்னோடு கூட இருக்கிறார், சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், என்னை திருப்தியாக்குகிறார் என்றெல்லாம் எழுதுகிறார். உஷ்ணங்களையும் வறட்சியையும் மரண பள்ளத்தாக்கின் அனுபவங்களையும் சூறாவளிகளையும் தன் வாழ்க்கையில் அதுவரை போயிராத வனாந்திர பாதைகளையும் சந்தித்த அற்புதமான தேவதாசனாகிய தாவீது தேவன் அவரை ஒரு வித்தியாசமான அனுபவங்களுக்குள்ளே என்கேதியின் பாலைவனச்சோலைக்குள்ளே அவனை அழைத்து போன போது ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே ஆட்டுக்குட்டிகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, ஆடுகள் சலசலப்பில்லாமல் அவைகள் தண்ணீர் பருகி கொண்டிருக்கின்றன, அங்கே பார்க்கிறான் ஒளிவ தோப்புகள், அங்கே பார்க்கிறான் திராட்சை தோட்டங்கள், அங்கே பார்க்கிறான் பேரிச்சை மரங்களின் ஆமென் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள், நிறைவான நன்மைகள். இவை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பன் இந்த இடத்துல இருப்பான் என்று சொன்னால், என்னை இந்த வனாந்திர பாதையின் வழியாய் நடத்தி வந்தவரும் இந்த சூறாவளிகளிலேயும் இந்த உஷ்ணத்திலேயும் இந்த வறட்சியிலேயும் இந்த மரண பள்ளத்தாக்குகளிலேயும் என்னை இம்மட்டும் நடத்தி வருவதற்கு எனக்கும் ஒரு மேய்ப்பர் உண்டு என்பதை உணர்ந்தபடினால தைரியமாய் ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார், கர்த்த என் மேய்ப்பராயிருக்கிறார், ஆண்டவர் என் மேய்ப்பராயிருக்கிறார். அனுபவபூர்வமாய் எழுதப்பட்ட வார்த்தைகள். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் மேய்ப்பர் என்பதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாய் நீங்கள் உணர்ந்து கொள்ள அறிந்து கொள்ள தேவன் சூழ்நிலைகளை ஏற்படுத்துவாராக. மரண பள்ளத்தாக்கின் வழியாக, சூறாவளிகளின் நடுவாக, வறட்சியின் நடுவாக, உஷ்ணங்களின் வழியாக, துரோகம் செய்த மனிதர்களுக்கு வழியாக, எத்தனையோ எதிர்பார்த்திராத பாதைகள், எதிர்பார்த்திராத சூழ்நிலைகள், இதுவரை கண்டிராத தோல்விகள், இதுவரை கண்டிராத துரோக பேச்சுக்கள், உங்களுக்கு விரோதமாய் வீசப்பட்ட விஷம சொற்கள், இவை எல்லாவற்றையும் கிராஸ் பண்ணி, ஓ தப்பித்தால் போதுமென்று சவுலின் கைக்கு தப்பித்து எங்கு சென்றாலும் மரணம் என்கிற சூழ்நிலையில் வனாந்திரத்தில் போய் நாமாக செத்துவிடலாம் என்று தாவீதை போல பயணித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உங்களுக்கும் ஒரு நல்ல மேய்ப்பர் உண்டு. எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, சலசலப்பில்லாத அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்களை நடத்தி, உங்களுக்கு சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி, நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் திருப்தியாக்குகிற ஆச்சரியமான ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. அவர் உங்களை நல்ல மேய்ப்பர். அந்த மேய்ப்பரை உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துங்கள். அவரை உங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமாய் மாற்றுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நல்ல மேய்ப்பராயிருந்து கிருபையாய் இவர்களை நடத்துவாராக. இந்த 23 சங்கீதம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கரம் அதிகமாய் தாங்கட்டும், தெய்வ பிரசன்னம் வழி நடத்தட்டும். மகத்துவம் உள்ள தேவனுடைய கரத்தில் ஆச்சரியமான ஆண்டுடைய பாதத்தில் எங்கள் பிள்ளைகளை விசேஷமாய் நாங்கள் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுறோம். நிறைவான தேவனுடைய நன்மைகளினாலும் நிறைவான தேவனுடைய ஆசீர்வாதங்களினாலும் நடத்துங்கப்பா. எங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறீர். இதன் மத்தியில் கர்த்தர் எங்கள் நல்ல மேய்ப்பராக இருந்து நடத்துகிறீர் என்று நாங்கள் அறிக்கை பண்ணத்தக்கதா. இந்த நாளில் அவைகளை எங்கள் அனுபவபூர்வமாய் மாற்றித்தாரும். நீரே எங்கள் நல்ல மேய்ப்பராக இருந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மே காட் பிளெஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட உங்களை நடத்துவார். ஆமென்.